செம்மகா பேசுற அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் ப்ராப்ளம். ஒரு தம்பி என்னுடைய யூடியூப்பை பார்த்துட்டு அவங்க அண்ணன் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அதனுடைய விஷயத்தை எல்லாத்தையுமே என்கிட்ட சொன்னார். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்காரு. பாவம் மாதம் 10,000 ரூபா தான் சம்பளம். நான் அவர்கிட்ட அந்த தம்பிக்கிட்ட என்னை ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தார். நான் அதுக்கு ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் கொடுத்து என் கடைக்கு வாப்பா அப்படின்னேன். ஸோ அந்த வண்டியை வந்து எடுத்து வர முடியலண்ணே, என்ன பண்ணுறது, நான் கார் போட்டு மட்டும் கைட்டு வரேன் அப்படின்னு. நான் அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, நீ என்னென்ன பார்த்த அப்படின்ட்டு எல்லாமே என்கிட்ட சொன்னார். அதை உங்களுக்கு அவரே சொல்லுவார் என்னென்ன மாற்றணுன்றது, அதே உங்களுக்கு வரும். ஸோ அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா 1 வருஷம் நின்ற வண்டி. ஏன்னா கார்போட்டர் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, கம்ப்ளீட் வயரிங்லேருந்து எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் சின்ன ஃபால்ட்டு, அந்த ஃபால்ட்டை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கும். நிறைய பேர் கார்போட்டரை மாற்றிடுறாங்க. ஏன்னா அது ரொம்ப எனக்கே தெரியல. ஏன்னா நான் அவ்வளோ அதை அவ்வளோ அழகாக அந்த கார்போட்டரை க்ளீன் பண்ணி அவ்வளோ நுணுக்கமாக அதை சுவாசித்து ஆட வச்சுருவேன். ஏன்னா என்கிட்ட அது ஒரு இது இருக்குது. இதான் என்னுடைய ஒரு விஷயம். அந்த தம்பி பாவம் தொலைபேசி மூலமாக என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அந்த தம்பியை வர வச்சு, அதுவும் திங்கக்கிழமை வந்தார். நான் 10 மணிக்கு கடை திறந்தேன். ஸோ வந்த உடனே கடை கடன் அந்த தம்பியை வேலையை பார்த்து அவர்கிட்டயே என்னுடைய செல்ஃபோனை கொடுத்து எடுக்க வச்சேன். இப்படி தான் இருந்தது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே காட்டினேன். நீ மாட்டு தைரியமாக வண்டி ஸ்டார்ட் ஆகும், ரன்னிங்கில் ஓட்டி பார்த்துட்டு உன்னுடைய எக்ஸ்பிளைன் பண்ணுறதை எனக்கு வீடியோ அனுப்பு அப்படின்னேன். அந்த தம்பி எனக்கு அந்த வீடியோ அனுப்பிச்சாங்க. அந்த வீடியோ இதில் வரும், உங்களுக்கு பாருங்கள். ஏன்னா ஒரு கார்போட்டர் எப்படி வேலை செய்யுது, எப்படி இருக்கும், எப்படி பண்ணணும் அப்படின்றத தெளிவாக நான் போட்டிருக்கேன். அவ்வளோ சீக்கிரம் கார்போட்டர் போவார். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கார்போட்டர் வந்து அந்த தம்பி ஒரே ஆள் தான் வண்டி ஓட்டுறாரு. 1 வருஷம் நின்ந்த வண்டி, நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். 1 வருஷம் நின்ந்த வண்டி, அந்த பெட்ரோல் அழுக்கு பெட்ரோல் நின்று கரெக்டாக அந்த நீடியில் ப்ராப்ளம். அது நான் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் பாருங்கள். எமகா பேசல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வண்டியை நான் இது பண்ணியிருக்கேன். ஆனால் நான் உங்களுக்கு அது அவ்வளோ போட முடியல யூடியூப்பில். ஏன்னா பார்த்தீங்கன்னா வண்டி வந்துக்கிட்டே இருக்குது, நான் பண்ணி அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரிலாம் இது முக்கியமான ஒரு விஷயத்த தான் உங்களுக்கு நான் போடுறது. ஏன்னா ஒரு கார்போட்டர் என்ன விலைன்றது அந்த தம்பி எவ்வளோ கஷ்டப்பட்டு மன வருத்தத்தோடு சொல்கிறாரு. எனக்கே ரொம்ப ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் காசு வாங்கினா தம்பி நீ எடுத்துகிட்டு போங்க. அப்பா என்னப்பா காசு வாங்கினு ஏதாவது வாங்கிக்குவேன், சரி ஒரு 100 ரூபா கொடுங்க. அந்த தம்பி முகத்தில் சிரிப்பை பார்க்கணுங்க. இன்னும் யூடியூப் மூலிமா வந்தப்பில், அதாவது காசு இந்த செல்ஃபோன் மூலிமா எனக்கு பார்த்துக்கணும், ரெண்டு பேரும் பார்த்து பேசிக்கணும், நல்லா அருமையாக பேசணும். அப்போ நல்லா இருந்ததுப்பா, எனக்கு வண்டி திருப்தியாகுது, நான் 10,000 ரூபா சம்பளம் வாங்குறேன், இவ்வளோ செலவு பண்ணிட்டேன், முன்னாடியே எனக்கு தெரியாது போச்சு, உங்கள் வீடியோலாம் பார்த்து பார்க்கும் போதே கண்ணில் ஒத்திக்கலாம் போல் இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாரு. ஸோ அது வந்தார். அந்த வண்டியை நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். எம்மாவா பேசுற, தயவுசெய்து கார்போட்டரை தீக்கி போடாதீங்க. ஏன்னா அந்த வண்டியில் நான் எப்படி எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்து அதை அதே மாதிரி பண்ணி போடுங்க. சூப்பராக இருக்கும் வண்டி. ஏன்னா இதுதான் ஒரு விஷயம். நன்றி, வணக்கம். இது வந்து எம்மாவா எபிசோடு. இது பார்த்தீங்கன்னா இது சார் வந்து ஒரு வருஷமாக வண்டியை நிற்க வச்சிட்டாரு, அவரே க்ளீன் பண்ணி எல்லாமே போட்டிருக்காரு. ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான ஒரு விஷயம்னா, இந்த நீடில் மேலே எந்திரிக்கும் போது தான் நமக்கு பெட்ரோல் மேலே போவோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், இந்த சைடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து பல இடத்துல கொடுத்து அவரும் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ கார்போட்டர் தான் இதை மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. கார்போட்டர் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இது அழகாக நான் இதை எப்படி வருங்க, இந்த மாதிரி அழகாக சுரண்டோம்னா ஈஸியாக வந்துடும். இதுதான் ஒரு பெரிய விஷயம் இது. ஏன்னா இது வந்து பெட்ரோல் அப்படியே விட்டுறதுனால அந்த பெட்ரோல் இது வந்து நமக்கு இந்த மாதிரி கட்டி போயிடும். இதில் இதுதான் இது. இதில் வந்து எம்எல் சீட்டோ போட்டு எதுவுமே தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி நைஸாக அழகாக ஒரு அழகாக இது க்ளீன் பண்ணிங்கன்னா கூடு விடாத இது வந்துடும். இது அப்புறம் பெட்ரோலில் வாஷ் பண்ணிங்கன்னா ஈஸியாகிடும். அப்புறம் வந்து இந்த வண்டி பிக்கப் நல்லாயிருக்கும், பார்த்தாலும் போய் நிற்காது. இதுதான் இது பண்ணக்கூடிய ஒரு வேலை, அருமையான வேலை இந்த வண்டியில். இப்போது இந்த வண்டியை நான் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம நண்பர் தம்பி தான் இந்த வண்டியை எடுத்து வந்து கொடுத்துருங்க. யூடியூப் மூலமா வந்திருக்காங்க, அதனால் இதை அவங்க கார்போட்டர் க்ளீன் பண்ணி கொடுக்குறேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போரூர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த கார்போட்டரில் இதுதான் ஃபால்ட்டு, வேறு எதுவுமே கிடையாது. இது
இதை பண்ணமுன்னா ஈஸியாயிடும். மற்றது நான் ஏர் ஸ்க்ரூவு இதெல்லாம் எவ்வளோ வைக்கணுன்றதை உங்களை நான் தெளிவாக காட்டுறேன். இதுதான் இது, இப்போ எவ்வளோ கிளியராகிடுச்சு பாருங்கள், புதுசு மாதிரி. இதுதான் ஒரு பண்ணக்கூடிய வேலை, அருமையான வேலை. இந்த ஜெட்டுலாம் பார்த்தீங்கன்னா என்ன கலரில் இருக்கு பாருங்கள். இதை வந்து நான் எப்படி இது புதுசு மாதிரி ஆக்குறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன். அதை கிளீன் பண்ணும்போது உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு லிக்யூடு நான் ஊற்றிருக்கேன். இந்த லிக்யூரை ஊற்றி இந்த மாதிரி அழகாக கொஞ்ச நாள் அப்படியே ஊற வச்சிங்கன்னா புதுசு மாதிரி ஆகிடும். இதுதான் அந்த லிக்யூடு. நான் உங்ககிட்ட அந்த லிக்யூடை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி தான் அந்த ஜெட்டை நம்ம க்ளீன் பண்ணி போடணும். கம்பி போட்டு க்ளீன் பண்ணக்கூடாது. இதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே கிளியராக வந்துடும் உங்களுக்கு. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த லிக்யூடை நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போது இந்த மாதிரி ஒரு சோப்பு, ஒரு 1 ரூபா கொடுத்து சோப்பு, 5 ரூபா கொடுத்து சோப்பு வாங்கிக்கிங்க. நான் முதல்ல அந்த லிக்யூடை போட்டேன். இந்த மாதிரி ஏன்னா எதுவுமே பண்ண தேவை. நீங்கள் அருமையாக இந்த மாதிரி ஜெட்டை இந்த மாதிரி அருமையாக வெள்ளி மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்க்கறது எப்படி இருக்கு பாருங்கள், புதுசு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். நான் பழசுக்கும் புதுசுக்கும் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள். இதுதான் ஒரு பண்ணக்கூடிய வேலை. இப்போது இந்த ஜெட்டை வந்து நான் எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதான் ஒரு, இது வந்து தண்ணி. நான் வந்து அந்த இதில் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த லிக்யூடை வந்து அதை போட்டு க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி அழகாக அந்த சோப்பில் போட்டு க்ளீன் பண்ணுவேன்னா இந்த மாதிரி புதுசு மாதிரி ஆகிடும். எல்லா ஹோல்ஸும் உங்களுக்கு கிளியராக வந்துடும் வெளியே. இதுதான், இது வெறும் தண்ணி. தண்ணியில் உங்களுக்கு இந்த ஜெட்டை காட்டுறேன். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஜெட்டு க்ளீன் பண்ணுறது. இதுதான் ஒரு வாய்ப்பு. ஜெட்டை வந்து நம்ம எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். ஏன்னா இது வண்டி 1 வருஷம் நின்றுந்த வண்டி. ஸோ நம்ம கார்பரேட்டர் மாற்ற வண்டி அவசியம் கிடையாது. என்னென்னா நான் எப்படி எப்படிலாம் க்ளீன் பண்ணுறேனோ அந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா வண்டி உங்களுக்கு கார்பரேட்டர் மாற்ற வண்டி வேலை இருக்காது. ஸோ இந்த மாதிரி இது பாருங்கள், இதில் வந்து இந்த மாதிரி பவுடர் மாதிரி கொட்டோம். ஏன்னா இது இந்த பெட்ரோல் வந்து உள்ளே அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இது. ஏன்னா நம்ம வண்டிக்கு இந்த மாதிரி ஒரு அழகாக க்ளீன் பண்ணி போடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இதை பார்த்துட்டு தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கார்பரேட்டர் வாங்கினா 4000 ரூபா ஆகும். அந்த கார்பரேட்டர் வண்டியுடைய ஓனருக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டம் என்னன்றத. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இதை க்ளீன் பண்ணுறது. இதை உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நான் காட்டிகிட்ருக்கேன் இதை. ஸோ இதுதான் ஒரு முக்கியமானது. ஏன்னா எல்லாம் பண்ணிவிட்டு இது இந்த கம்பியை பார்த்தீங்கன்னா எவ்வளோ கரையாக இருக்குது பாருங்க. இது வந்து கரையாக இருக்கும். இது இந்த கரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த கரையை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு இதுதான் இது. இந்த மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா அழகாக போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து இந்த மாதிரி கம்பி, கேபிள் கம்பியில் உள்ள அழகாக க்ளீன் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் இது. ஏன்னா இந்த ஜெட்டுன்னு போய் கேட்க போனீங்கன்னா தனியாக கிடைக்காது, உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். வண்டியை காப்பாற்றணும் அப்படின்னா இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இது உள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் இதை உள்ளே போட முடியும். ஏன்னா வேறு வழி எதுவுமே கிடையாது உங்களுக்கு. வேறு எந்த வழியும் நீங்கள் வந்து இதை க்ளீன் பண்ண முடியாது. இது உள்ளக்கிற அழுக்கும் வராது. ஸோ இதுதான் இது. இது இதில் வந்து எப்படி இந்த நான் இந்த ஸ்லைடு வந்து இந்த நீடில் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இப்போ வந்து இந்த ஜெட்டு உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணுது. இந்த ஜெட்டு உள்ள எல்லாமே இது க்ளீன் பண்ணுது. அதுடைய அழுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஏன்னா நின்று இந்த வண்டி. ஸோ நீங்கள் கார்பரேட்டர் மாற்றணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா 4000 ரூபா கொடுத்து கார்பரேட்டர் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி போனால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எப்படி எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்றது நான் தெளிவாக உங்களுக்கு கார்பரேட்டரில் நான் க்ளீன் பண்ணுறதை எப்படின்னு காட்டுறேன். இப்போது அடுத்தது நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இது வந்து உள்ள பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன காரணம்னா இந்த வண்டி நின்னது இது. ஸோ நின்னதுனால நான் இந்த மாதிரி ஒரு அழகாக உள்ளே போட்டு உள்ளக்கிற பவுடர்லாம் எடுக்கிறேன். இது வந்து தப்புன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது உள்ளே இருக்கிறத நம்ம அந்த பவுடர் உள்ளக்கிற பவுடர் எடுக்கணும். அப்போ தான் உள்ளே நம்ம கிளியராகும். ஸோ இதுதான் இது க்ளீன் பண்ணி எடுக்கிறது. இதுதான் ஒரு கார்பரேட்டர். நம்ம உள்ளே வந்து 1 வருஷம் நின்றுந்த வண்டிக்கு இந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணி போட்டோம்னா வண்டி ஸ்லோ ஸ்பீடு ஆடும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் தான் இது. இந்த பவுடரை வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு பிளாக் ஆகிடும் உள்ள எல்லாமே. இதாக க்ளீன் பண்ணக்கூடியது. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த சொரையை வந்து அழகாக உள்ளே போட்டுங்க. போட்டு லைட்டாக அப்படி செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ மேலே காட்டுற மாதிரி தான்
இப்போ இந்த சொரை உள்ள மாட்டிட்டேன், உள்ள தெரியுது பாருங்க, உள்ள அழகா வச்சேன். இது மாதிரி உள்ள போட்டு ரெடி பண்ணிங்க, ஈஸியாக உங்களுக்கு இந்த இது வெளியே வந்துடும். இதுதான் இது, அதை நான் போட்டிருக்கேன் பாருங்க. இப்படி தான் இந்த இதை போட்டு லைட்டாக நேக்காக உள்ளே அமுனீங்கன்னா உள்ளே போயிடும். இப்போ அந்த சொர வந்து உங்களுக்கு கிளியராக தெரியுது பாருங்க. இதுதான் அந்த சொர. இது இது இல்லைன்னா வண்டி பிக்கப் இருக்காது. ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் கார்போட்டர் கழட்டி கிளீன் பண்ணும்போது இந்த சொரையை தனியாக இந்த மாதிரி அழகாக நேக்கா அப்படி ஒரு அழுத்த எடுத்துனீங்கன்னா இந்த மாதிரி போட்டு நேக்காக தட்டினீங்கன்னா அழகாக வந்துடும். ரொம்ப பொறுமையாக தட்டணும், ரொம்ப அழுத்தியும் தட்டக்கூடாது. அது இதுதான் ஒரு அந்த சொரையை கழட்டக்கூடிய விஷயம். ஸோ யார் பிடிக்கும்போது இது காணாத போயிடும், ஜாக்கிரதையாக இது செயல் பண்ணணும். இப்போ நான் எப்படி நீடில் வேலை செய்யுது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓரிங்கு நான் மாற்றிருக்கேன். இது வந்து நெசகன ஓரிங்கு, இது எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஓரிங் எது உடையதுன்னா RX 100 உள்ள ஒரு மெயின் ஜெட்டில் ஓரிங் உள்ளே வரும். ஜெட்டு உட்கார வச்சு டைட் பண்ணுற இடத்துல அதுவுடைய ஓரிங்கு இதை நேக்காக வெச்சடி உள்ள தள்ளிங்கன்னா போயிடும், இல்லைனா ஓரிங் கட் ஆகிடும். இது அதுதான் ஒரு விஷயம். ஸோ இது நெசகன ஓரிங்கை வந்து நம்ம போடக்கூடாது. இது வந்து மேக்ஸிமம் கிடைக்கிறது இல்லை, அதனால தான் இந்த ஓரிங்கை நாங்கள் போடுறோம். இப்போது இது பார்த்தீங்கன்னா இது கீழே வந்து பெட்ரோல் இருக்கும் அடியில். நான் கட்ட வரல கீழே வச்சுருக்கேன், அது கீழே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இருக்கும். இது மேலெலாம் பெட்ரோல் இது இது வழியாக இந்த ஓட்ட வழியாக மெயின் ஜெட்டில் பெட்ரோல் உள்ளே போவோம். இந்த நீடில் இப்படி நீடில் எந்திரிக்கும் போது இப்போது இது மெயின் ஜெட்டு, இப்போது பெட்ரோல் கீழே இருக்கும், என் கை கீழே பெட்ரோல் இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போ இந்த ஜெட்டை வந்து இந்த ஜெட்டு இந்த ஓல்ஸ் வந்து நம்ம ஐட்லிங் மேலே இப்படி ஏறும், இந்த இந்த ஸ்லைடு இப்படி மேலே ஏறும்போது பெட்ரோல் வந்து இது வழியாக ஸ்ப்ரே ஆகும். உங்களுக்கு இந்த நீடில் மேலே ஏறும்போது இந்த ஓல்ஸ் வழியாக ஸ்ப்ரே ஆகும், வண்டி வந்து நம்ம ஹை ஸ்பீடு பிக்கப் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த நீடில் வேலை செய்யக்கூடிய ஒரு வேலை. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பைலட் ஜெட்டு ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டு வருது. அந்த ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டில் கூட அடுப்பு வந்ததுன்னா அது வந்து ஸ்லோ ஸ்பீடு, நமக்கு ரன்னிங்கில் வந்து ஸ்லோ ஸ்பீடு போகக்கூடிய வாய்ப்பு வந்து ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டு. இந்த ஹை ஸ்பீடு ஜெட்டு ஜெட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம ஹை ஸ்பீடு வண்டி வேகமாக ஓட்டுறோம் அப்படின்னும் போது இந்த நீடில் மேலே எந்திரிக்கும் போது கரெக்டான பொசிஷனில் இருக்கணும். அதுதான் இதை க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ இது உள்ளேயும் அதுதான் க்ளீன் பண்ணியிருக்கேன் நான். இதை வந்து ஒரு பழைய கார்போட்டரை வந்து நம்மளால் வாங்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு க்ளீன் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பழைய ஓரிங்கு, இப்போ நான் போகிறது புதுசு. இந்த புதுசை வந்து இந்த மாதிரி உள்ள அழகாக உள்ள மாட்டிங்க, இது டைட்டாக உள்ளே போயிடும். இந்த மாதிரி நெசங்கின ஓரிங்காக இருந்தால் ஏர் ஸ்குரு கரெக்டாக ஏர் நம்ம கரெக்டாக இருக்க இது பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த முனை ஒஞ்சிடக்கூடாது, இந்த முனை ஒஞ்சிருந்ததுன்னா கரெக்டாக செட்டிங் வராது. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு திருப்பியும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங்கு, அதுக்கப்புறம் இந்த வாசர், ஏன்னா இந்த வாசர் வந்து ஓரிங்கை மட்டமாக அழித்து குடிக்கிறதுக்காக. அது அடுத்தது இந்த ஓரிங், இது வந்து இந்த ஓரிங் கம்பெனிலே கட்ட கூட கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இது, இதுதான் இதான் ஒரு பொசிஷன் மாட்டக்கூடியது. இப்போது நான் ரெண்டு புள்ளி வச்சுருக்கேன், இங்கே ஒன்று இங்கே ஒன்று புள்ளி வச்சுருக்கேன். இது ஃபுல் டைட்டு, ஃபுல் டைட் பண்ணும்போது அது எந்த கிராஸில் வருதுன்னு கரெக்டாக அந்த டைட்டில் வச்சுருக்கேன். ஏன்னா சில பேர் ஓவர் டைட் பண்ணிட்டு மாதிரியே கொஞ்சம் வளர்த்துருவாங்க. ஸோ இது வந்து ஃபுல் டைட்டு. இப்போ அப்படியே திருப்பினீங்கன்னா இப்போது இந்த புள்ளி வந்து இந்த சைடு இருக்குது. நம்ம முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி இந்த சைடு இருக்கும், பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் இருக்கும், இதுக்கு இதுக்கும் மேட்சான மாதிரி இந்த புள்ளி இருக்கும். இப்போ நான் வந்து இப்போ இப்படி திருப்புகிறேன், ஏஸ்குரு வெளியே வலிக்கிறேன். இப்போது இது பாதி, இப்போது திருப்பியும் ஒன்று ஒரு முறை, அடுத்தது திருப்பியும் இது ஒன்றரை முறை. இதுதான் ஏஸ்குரு நம்ம வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரி தான் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி புள்ளி வச்சு கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒன்றரை முறை வச்சுருக்கேன். இப்போ வண்டியில் மாட்டிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஐட்லிங்கை கொஞ்சம் ஏற்றி அதுக்கப்புறம் இந்த ஸ்குருவை வந்து திருப்பியும் உள்ளே லைட்டாக ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு அப்படியே வெளியே வச்சிங்கன்னா எங்கே ஆர்பிஎம் ஏறுதோ அப்படியே அப்படியே அந்த இந்த ஏர் ஸ்குருவை விட்டுடணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் ஐட்லிங் ஸ்குருவை அப்படியே குறைச்சிங்கன்னா கரெக்டாக அந்த அந்த மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை இது கரெக்டாக உங்கள் மீட்டர் ஆர்பிஎம் மேலே ஆர்பிஎம் மீட்டர் காட்டும். இதுதான் ஒரு ஐட்லிங் செட் பண்ணுறது, மைலேஜுக்கும் இதுதான் செட் பண்ணக்கூடிய வேலை. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வேக்கம் வந்து வண்டி த்ராட்டில் கொடுக்குறோம், அது த்ராட்டில் சென்சார் நமக்கு வேலை செய்யும்போது இப்போது அப்படியே மேலே எந்திரிக்கும். இந்த மாதிரி எந்திரிக்கும் போது நமக்கு பெட்ரோல் வந்து உள்ளே போகக்கூடிய வாய்ப்பு அதுதான் இது. ஸோ இது வந்து அந்த நீடில் உள்ளே வந்து நம்ம இப்போ நீடியில் நான் இப்போ காட்டியிருப்பேன் உங்களுக்கு, அந்த மாதிரி அழுக்கு இருந்ததுன்னா வண்டி கார்பட்டு வேலை செய்யாது. இந்த கார்பட்டு நிறைய பேர் தூக்கி போட்டுறாங்க, இந்த மாதிரி க்ளீன் பண்ணி போட்டால் அருமையாக 100% என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன்.
இதுதான் ஒரு விஷயம் அந்த கார்பரேட்டரில். இதுதான் இதை பார்க்கக்கூடியது. இந்த ஸ்லைடு நம்ம மாட்டுறோம். இந்த ஒரு துண்டு பீஸ் மாதிரி வருது பாருங்க, கரெக்டாக இதில் வச்சு லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிட்டு அப்படியே உள்ளே திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த வி ஷேப்பில் தெரிந்து பாருங்கள் கார்பரேட்டரில். இதுதான் பொசிஷன், நம்ம ஸ்லைடு மாட்டுற பொசிஷன் இது தான். அதே மாதிரி இங்கேயும் கரெக்டாக அந்த கட்டு இங்கே கரெக்டாக வரும், மாற்ற வேண்டிய வேலை எதுவுமே இருக்காது. அதே மாதிரி உள்ள ஸ்க்ரூலாம் வர கரெக்டாக டைட் இருக்கணும். இப்போது இந்த ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா பயங்கரம் துருபிச்சு போயிருக்கு. இதுதான் இது கார்பரேட்டரும் இந்த கண்டிஷனில் தான் இருந்தது. ஸோ எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்க்ரூ நான் எப்படி ரெடி பண்ணி போடுறேன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுதான் அந்த ஏ ஸ்க்ரூவு, இந்த ஐடிங் ஸ்க்ரூவு. இதான் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். இது க்ளீன் பண்ணி இந்த மாதிரி போட்டோம்னா அருமையாக இருக்கும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போது இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஒன்று வரும், இது மாதிரி புஷ்ஷு வாஷரு, இந்த வாஷர் முதல்ல போட்டுருங்க. போட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ போடணும். ஏன்னா அது மட்டமாக ஆயிட்டு பிடிக்கிறதுக்காக இந்த ஸ்க்ரூ வாசர் கொடுத்துருக்காங்க. கையிலாமல் இருக்கிறதுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஐட்லிங் ஸ்க்ரூவு. இப்போது இந்த ஸ்ப்ரிங் இதில் போடணும். நம்ம சப்போஸ் இந்த ரப்பர் காது கட் ஆகிடுதுன்னா ஸ்லைடு திரும்பிடும், அதனால் மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டான பொசிஷனில் இந்த இந்த அதுக்கு தான் இந்த பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரப்பருடைய இது தான், இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வரும் இதில் இல்லை. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த கப்பு கரெக்டாக இது மேலே வச்சு கரெக்டாக அப்படி லாக் பண்ணி மாட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதில் ரெண்டு ஸ்க்ரூ வரும். இதுதான் அந்த ரெண்டு ஸ்க்ரூவு. இப்போது நம்ம கார்பரேட்டர் உள்ளே மாட்டுறோம். மாட்டினோடனே இந்த கார்பரேட்டர் வந்து நம்ம உள்ளே மாட்டுறோம். மாட்டினோடனே அந்த ஓஸ் இது உள்ளே மாட்டுறோம் இல்லைங்களா. சுத்தமான காற்று உள்ளே வரும். இந்த சுத்தமான காற்று உள்ளே வரும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ட்ராட்ல இப்படி இப்படி கொடுக்குறோம். ட்ராட்ல இப்படி குத்த உடனே ஏர் உள்ளே போவோம், மேலே ஸ்லைடு மேலே எந்திரிக்கும். இந்த ஸ்லைடு மேலே எந்திரிக்கிறதுக்கு எப்படின்றத நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது இந்த மாதிரி லைட்டாக ட்ராட்ல கொடுக்கும்போது ஏர் உள்ளே போவோம், வேறு உள்ளே போனோடனே ஸ்லைடு வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து நம்ம வந்து இது பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் நம்ம மாட்டுற சைடு. மாட்டுற சைடு வந்து நம்ம உள்ள ஹெட்டில் போகக்கூடிய காற்றும் பெட்ரோலும் உள்ளே போகக்கூடிய ஒரு இதுதான் ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு. அது நான் எப்படியே திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது ஏர் ஃபில்ட்ரு ஓசை மாட்டிடுறோம். ஓசை மாட்டினோடனே நம்ம த்ராட்டில் கொடுக்குறோம். இது அழகாக உள்ளே மேலே அந்த கேப் தெரியும் பாருங்கள் உள்ளே. இது தான் இது. இதை நான் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஸ்லைடு மேலே ஏறும் பாருங்கள், இதுதான் இப்படி தான் ஏறக்கூடியது. ஸோ நம்ம ட்ராயரில் கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் ஸ்லைடு மேலே ஏறும். ஏன்னா இதோடைய ஃபங்க்ஷனே இதுதான் இது. இதுதான் இதோடைய ஃபங்க்ஷனு. இந்த ஃபங்க்ஷன் எப்படின்னா, இப்போது இந்த ஏர் நம்ம இதை ட்ராயரில் நம்ம கையில் கொடுக்குறோம். கொடுத்த உடனே ஸ்லைடு மேலே ஏறும். மேலே ஏறும்போது பெட்ரோலு உள்ளே போகக்கூடிய பெட்ரோலு இது உள்ளே வரக்கூடிய வாய்ப்பு. அதுதான் இது முக்கியமானது. இதுதான் இந்த கார்பரேட்டருடைய ஒரு விஷயம். ஹாய், ஹலோ, வணக்கம். என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோடய வண்டி யமகா ஃபேசர். என்னோடய வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்டரை வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. கார்பரேட்டரே மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மெக்கானிக்கும் வந்து எங்கள் வீட்டாண்ட இருக்கிற எல்லா மெக்கானிக்கும் வந்து கார்பரேட்டரை சுத்தமாக மாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நான் கம்பெனியில் போய் விசாரித்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5,700 ரூபா 800 ரூபா அந்த மாதிரி சொன்னாங்க. ஃபேஸருக்குன்னா 5,700 ரூபா 800 ரூபா, அதுவும் எஸ்ஆர்ட்டுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா 4,300 ரூபா. அப்புறம் சரி கார்பரேட்டரில் எதுனா பொருள் போயிருந்தா மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் பொருள் மட்டும் கேட்டால் சென்சார் சுவிட்சு வந்து பார்த்தீங்கன்னா 3,987 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெட்டி நீடில் வந்து 1,000 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மொத்தமாக புதுசாக கார்பரேட்டரே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி கார்பரேட்டர் எல்லாரும் சொல்கிறாங்களே கார்பரேட்டரே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்து காசு ரெடி பண்ணுறதுக்காக இது பண்ணிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல டிரைவர் வேலை செய்கிறேன். எனக்கு மந்த்லி சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 10,000. ஸோ நான் 20,000 கொடுத்து எங்கள் வீட்டாண்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபுல் புதுசாக நியூ பாடி எல்லாமே போட்டேன் நான். 25,000 கிட்டே சும்மா செலவாச்சு. பாடி மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 12,000 கிட்டே ஆச்சு மொத்த பாடி செட்டும்.
இது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜின் காயில் மாற்ற சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எனக்கு வந்து முதல்ல கார்பரேட்டர் தான் ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லலை. இன்ஜின் காயில் மாற்றிப்பா அப்படின்னாங்க. இன்ஜின் காயில் மாற்றினேன், வயரிங் கிட்டு மாற்ற சொன்னாங்க, வயரிங் கிட்டு மாற்றினேன், சுவிட்சி செட்டு மாற்ற சொன்னாங்க, சுவிட்சி செட்டு மாற்றினேன், அப்புறம் ஆக்சிலேட்டர் கேபிள் மாற்ற சொன்னாங்க, ஆக்சிலேட்டர் கேபிள் எல்லாமே மாற்றினேன். அதுக்கப்புறம் ரெக்டிஃபையர் மாற்ற சொன்னாங்க, நான் ரெக்டிஃபையரும் மாற்றினேன். என்னடா இது வண்டி விற்றுலாமா அப்படின்ற ஒரு இது வரும்போது எனக்கு வந்து வண்டி வந்து அத்தியாவசியமாக தேவைப்படுது. ஏன்னா நான் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் போகிறேன், எங்கள் மாதவரத்துலேருந்து நான் அடையார் போய் அங்கேருந்து வண்டி எடுக்கணும். ஸோ இது வந்து நான் வந்து யூடியூப் வந்து டெய்லி எப்பவுமே பார்த்துட்டே இருக்கும்போது தான் வந்து நான் ஒருத்தரை பார்த்தேன், டூ வீலர் ஒர்க்கர் சர்ஜன் அப்படின்றவர் வந்து பார்த்தேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியாக சூப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். இது வந்து நான் சரி அவர் கமெண்ட் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி சார் இந்த மாதிரி வந்து எனக்கு உங்கள் நம்பர் தேவைப்படுது, எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, நீ வண்டி எடுத்துன்னு வாப்பா நான் பார்த்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். என்னால் வண்டி எடுத்துன்னு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, சரி கார்பரேட்டர் மட்டும் எடுத்துன்னு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போயிருந்தேன், கார்பரேட்டர் மட்டும் எடுத்துன்னு போயிருந்தேன். அவரும் வந்து போயிட்டோம் அப்படின்னு போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன்னு பர்ஸ் பயந்துகிட்டே இருந்தேன். ஸோ வந்து இதுதான் அந்த கார்பரேட்டரு, நான் புது கார்பரேட்டர் மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இது பண்ணாதீங்க, இது எல்லாமே பழைய கார்பரேட்டரு. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் வந்து வண்டி வந்து முதல்ல வந்து ஸ்டார்ட் ஆகும், ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு 30, அதுக்கு மேலே போகிறதே ரொம்ப பெரிய விஷயம் வண்டி. ஏன்னா நான் ஒரு வருஷம் நிற்க வச்சுருந்தேன், ஸோ எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஒரு வருஷம் நிற்க வச்சுருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக 60, 70, 80 போகுது. இதுதான் அந்த கார்பரேட்டர். ஸோ எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஒரு வருஷம் நிற்க வச்சுருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக 60, 70, 80 போகுது. இதுதான் அந்த கார்பரேட்டர் ரெடி பண்ணி போட்ட கார்பரேட்டரு. அவர் பேர் வந்து எழில்மாறன், சர்ஜன், டூ வீலர் ஒர்க்கர் சர்ஜன். நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் சூப்பராக பண்ணி தருவார். அதே மாதிரி வெளியில் ஆளுங்க பேச்சு கேட்டுட்டு இதை மாற்று அதை மாற்றுன்னு என்ன மாதிரி முட்டாள்தனமாக யாரும் இது பண்ணிடாதீங்க, நான் எல்லாமே மாற்றி பார்த்துட்டேன். ஸோ இது புது கார்பரேட்டர் கிடையாது, என்னோடய வண்டியில் அந்த பழைய கார்பரேட்டர் தான். அவர் வந்து அவ்வளோ அழகாக கெமிக்கல் வாஷ்லாம் பண்ணி கண் எதிர்க்கியே வந்து எல்லாத்தையும் பண்ணி நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. நீங்களும் வந்து கஷ்டப்படுறதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பசங்களுக்கு வீட்டுக்கு கடனுக்கு இதுக்கெலாம் செலவாகும். ஸோ நீங்கள் வண்டிக்கும் செலவு பண்ணணும் அப்படின்னா இவர்கிட்ட போங்க, கம்மியிலேயே எல்லாத்தையும் முடிச்சு கொடுப்பாரு. நன்றி, வணக்கம்.